தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் சொந்தங்களுக்கு ஆளு ஷீலாவின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வணிக வரி அலுவலர் ஒன்றியத்தில் வந்து மாநில தலைவராக இருக்கேன். தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தில் துணைத் தலைவராக இருக்கிறேன். இந்த வீடியோவின் நோக்கம் என்ன அப்படின்னா, எதிர்வரும் ஏப்ரல் 8-9 தேதிகளில் மாநில தலைவர் தேர்தல் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்துக்காக நடக்கவிருக்கிறது. அதில் வந்து நான் மாநில தலைவர் தேர்தலில் போட்டியிடுறேன்னு ஏற்கனவே வந்து அரியலூரில் அறிவித்திருந்தேன். அதன் தொடர்ச்சியாக இந்த வீடியோவை வந்து ஒரு தேர்தல் பிரச்சார வீடியோவாக வெளியிடுகிறேன். என்னை நானே அறிமுகப்படுத்திக் கொள்ளும் விதமாக என்னை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். நான் வந்து 1999 ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக வணிக வரி துறையில் ஜாயின் பண்ணேன். தற்போது 25 வருடங்கள் ஆகிவிட்டேன். இப்போ நான் வந்து கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸராக இருக்கேன். நடுவில் 3 டிகிரி நான் படிச்சிருக்கேன். பிகாம், பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பேச்சுலர் ஆஃப் அகடமிக் லா, இப்படின்னு 3 டிகிரி நான் படிச்சிருக்கேன். வணிக வரி அலுவலர் ஒன்றியத்தில் மாநில தலைவராக நான் பதவியேற்ற பிறகு தற்போது 1000 பதவிக்கு மேலே நம்ம பதவி உயர்வு பெற்றுக் கொடுத்துருக்கோம். அதை தவிர்த்து சட்ட சிக்கல்கள் நிறைய நிறைந்த ஒரு சீனியர்டி இஷ்யூ 35 வருடங்களாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதையுமே சமாளித்து வந்திருக்கிறோம். நிறைய இடத்துல வந்து பார்ட்டி இன் பர்சனாக வந்து நான் ஆஜராக வேண்டிய அவசியம் இருந்திருக்கு. அதிலும் நான் நின்றுருக்கிறேன். ஏன்னா இதையெல்லாம் தாண்டி 3 இடங்களில் நம்முடைய வணிகவரி அலுவலக ஒன்றியத்துக்கு அலுவலக கட்டிடம் பெற்று கொடுத்துருக்குறோம். தாய்ப்பா சொல்கிற விஷயம் அப்படின்னா, மதுரையில் நம்ம கல்வெட்டு வைத்து கொடியேற்றி ஆஃபீஸ் பிளேஸும் வாங்கியிருக்கிறோம். கடந்த 100 விழா நடந்த சமயத்தில் இதில் நம்ம குறிப்பாக தெரிவிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பழைய தலைவர் சூரியமூர்த்தி அவர்கள் அசிங்கப்பட்ட ஒரு இடம், இன்னுமே பதட்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அதை மீறி அங்கு அலுவலக கட்டிடமும் கொடியேற்றி கல்வெட்டும் வைத்திருக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து என்னுடைய சாதனைகளாக நான் சொல்ல விரும்புகிறேன். அது தவிர்த்து வணிகவரி துறையில் நம்ம பணிபுரிவதே வந்து பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம சட்டங்கள் மட்டும்தான் டீல் பண்ணுவோம். 3 சட்டங்கள் இது வரைக்கும் வந்து அதுகளை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். என்ஜிஎஸ்டி, வேட்டு, அதுக்கப்புறமா வந்து இப்போ தற்போது ஜிஎஸ்டி. மாநில தலைவர் பதவி நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்ன செய்வேன்? முதல்ல வந்து நமக்கு முக்கியமான கோரிக்கைகள் இருக்குது. நம்மளுடைய சரண்டரு, நம்மளுடைய டிஏ அகவிலப்படி, அதை வந்து கரெக்டான நேரத்தில் வாங்கணும். அந்த 3 முறையாக வந்து 6 தள்ளி தள்ளி தான் நம்ம பெற்றிருக்கோம். இந்த முறை அந்த மாதிரி நமக்கு அறிவிக்கிற பட்சத்தில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு போகிறோம். அது வந்து நம்ம செயற்குழுவில் வச்சு முடிவு பண்ணி நான் நினைக்கிறது இது தான். ஏன்னா ஏற்கனவே இது நம்ம எடுத்த முடிவு தான். இது ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு சென்னை மாநகரில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை தமிழக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக நம்ம நடத்த வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. தவிர்த்து இதில் வந்து நம்மளுக்கு அடுத்த கோரிக்கை நம்மளை சரண் வெறுப்பு மறுப்பு, அதுக்கப்புறமா வந்து பழைய ஓய்வூதிய திட்டம். ஏன்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அரசு அமல்படுத்தாது. அதுக்கு வந்து அழுத்தம் கொடுக்குற வகையில் வந்து நம்ம பிஎஸ்ஐ பப்ளிக் சர்வீஸ் இன்டர்நேஷ்னல் பன்னாட்டு தொழிற்சங்கம், அவங்கள வந்து நம்ம உதவிக்காமல் அழைக்கலாம். ஏன்னா அவங்க கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் 2003 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு 2 லட்சம் பேரை வந்து டிஸ்மிஸ் பண்ண சமயத்தில் கூட அவங்க வந்து கொடுத்த அழுத்தம் காரணமாக அவங்களுடைய ஆணையை வந்து மறுபரிசீலனை செய்து நமக்கு வந்து ரீஇன்ஸ்டேட் பண்ணினாங்க. இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது வந்து பிஎஸ்ஐ வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் அஃபிலேட் ஆன ஒரு அசோசியேஷனு, அது ஐநா சபையோடு இணைந்தது. அப்புறம் 2024 பிஎஸ்ஐயில் எலெக்ஷன்ஸ் வருது. தென் தெற்காசிய தலைவர் பதவிக்கு நம்ம போட்டியிடலாம். பிஎஸ்ஐயில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, 50% கண்டிப்பாக விமன் தான். இந்த முறை ஒரு ஆண்ணை வந்து பிரசிடெண்ட்டாக அவங்க இது பண்ணாங்கன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஒரு பெண்மணியை தான் கொடுப்பாங்க இந்த சான்ஸு. அதில் வந்து எலெக்ஷனில் அது தவிர்த்து தெற்காசியாக்குன்னு தனி தலைவர் அங்கே செக்ரட்டரி இருக்கிறாங்க. அந்த எலெக்ஷனுக்கு நம்ம நிற்கணும். அதில் அப்போ வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கறதுக்கு சௌரியமாக இருக்கும். அங்கன்வாடி பணியாளர்களுக்கு ஓய்வு மீன்ஸ் டைம் ஸ்கேல் ஆஃப் பேயில் வந்து சேலரி வாங்கணும். இது முக்கியமான கோரிக்கைகளில் நம்ம வச்சுருக்கிறோம், வாழ்வாதார கோரிக்கைகளாக. ஆனால் அங்கன்வாடி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வச்சுருக்குறாங்க பிஎஸ்ஐயில். அங்கேயுமே அந்த சேம் செட் ஆஃப் பீப்புள் தான் போகணும். ஏன்னா அவங்களுடைய ஒர்க்கை வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணணும். 8 மணி நேரம் அவங்க பணி செய்கிறார்கள். அரசு பணி
அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும் அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட்டு. அது கொடுத்தால் ஒழியும் நம்மளால் வந்து டைம் ஸ்கேலில் போய் அவங்களுக்கு பெற்றுத்தர இயலாது. அதனால் அதுவுமே வந்து நம்ம முனைப்பாக வந்து செய்யணும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம செய்யணும் அப்படின்ட்டு நான் நினச்சி வச்சுருக்கிறேன். எல்லாத்த விட முக்கியமாக மாவட்ட தலைவர்களுக்கும் நிர்வாகிகளும் இப்போ வந்து மாதாந்திர பராமரிப்பு தொகைன்னு நம்ம கொடுத்துட்ருக்குறோம் தலைமை இடத்துக்கு. ஏன்னா நம்ம பராமரிப்பு செய்வதற்காக அது இனிமேல் நிறுத்தப்படும். ஏன்னா நமக்கு ஏற்கனவே இடம் இருக்குது, அதை நம்ம சீர் செய்து அதுலேருந்து வருமானம் வர வைத்து நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு பணம் செய்து கொள்ளலாம். இனிமேல் வந்து மாதாந்திர பராமரிப்பு தொகை நிறுத்தப்படும். இதெல்லாம் நான் வந்து செய்யணும்னு நினச்சி வச்சுருக்கேன். நான் மாநில தலைவர் ஆகிற பட்சத்தில் அனைவரும் எனக்காக வந்து ஆதரவு தரும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய வாக்குகளை எனக்கு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களை நேரில் வந்து அனைவரையும் நான் விரைவில் சந்திக்கிறேன். நன்றி.